ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றிவா வாழித்திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி வாழித்திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்க்கப்பெற்றிருக்கிறது. பெருமான் கருணையை நீள நினைந்தடியை நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்கின்றேன். பண்ணும் பதம் ஏழும் என்ற தொடர் பன்னிசை நிகழ்வில் இன்று நம்பி ஆரூரர் அருளி செய்த திருப்பாட்டு என்னும் ஏழாம் திருமுறையினுடைய முதல் பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்தளம் என்னும் இயைந்த தளத்தில் அமைந்த அற்புத பதிகம் பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பொழுது திரு வெண்ணைநல்லூரில் நம்முடைய நம்பி ஆரூரர் அருளி செய்த முதல் திருப்பதிகம் பண் இந்தளம். ராகம் மாயமாளவ கவளை, தாளம் ரூபகம். அருப்புறையுள்
அத்தாம் அத்தாம் உனக்காள இனி அல்லேன் எனலாமே அத்தாம் உனக்காள இனி அல்லேன் எனலாமே அத்தாம் உனக்காள இனி அல்லேன் எனலாமே பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் பேயார் பெண்ணை கண்பால் பெண்ணை நல்லு அருட்புறையுள் ஆயா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரமே பொருதுந்தே பின்னார் பெண்ணை பெண்பால் பெண்ணை நல்லூர் அருட்புறையுள் அன்னே உனக்காளாயினி அல்லேன் எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெருமூவேன் பெற்ற மூர்தேன் கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளேன் செடியார் பெண்ணை பெண்பால் பெண்ணை நல்லூர் அருட்புறையுள் அடிகள் உனக்காளாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளாம் தாதார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்புறையுள் ஆதி உனக்காளாயினி அல்லேன் எனலாமே தன்னார் மதிசூடி கடல் போலும் திருமேனி எண்ணார் புறமுங்கும் எரியுண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்புறையுள் அண்ணா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்புறையுள் ஆனாய் உனக்காளாயினி அல்லேன் எனலாமே ஏற்றார் புறமூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேணோ சக்கர்வாணீர் ஏற்றாய் பண்ணை தென்பால் பண்ணை நல்லூர் அருட்புறையுள் ஆற்றாய் உனக்காளாயினி அல்லேன் எனலாமே மழுவாள் பழனேந்தி மறையோதி மங்கை பங்கம் கொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பண்ணை தென்பால் பண்ணை நல்லூர் அருட்புறையுள் அழகா உனக்காளாயினி அல்லே எனலாமே காரூர் புனல் ஏதே காரூர் புனல் ஏதே கரே கல்லி துறை கையால் காரூர் கரே கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பண்ணை கண்பால் பெண்ணை நல்லூர் அருட்புறையுள் சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்புறையுள் ஆரூரன் எம் பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே ஆரூரன் எம் பெருமார்க்கு ஆள் அல்லேன்
திருச்சிற்றம்பலம். ஒரு செய்தியை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். என்ன அப்படின்னா, தோடு கூற்று பித்தா இம்மூன்றும் பீடுடை தேசிகன் பேரருளாகும் என்பது திருமுறை கண்ட புராணம். அதாவது பெருமானுடைய திருவருளால் தொடங்கி அருளப்பட்ட தோடுடைய செவியன், கூற்றா எனவாறு பித்தா பிரைசூடி, இந்த மூன்றும் தனித்துவம் வாய்ந்தன. இந்தளம் நம்முடைய நம்பி ஆரூரர் பாடிய பிற பாடல்களுக்கும் இந்த முதல் இந்தள பதிகத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. இந்தளப்பண் முதலாவதாக அவர் பாடியது மாதிரி அவரே பின்னாடி பாடலை. ஏன்? அது பீடுடை தேசிகன் பேருளால் வந்தது. கூற்றா எனவாறு மாறி கொல்லிப்பன் அப்பறம் பெருமான் அதுக்கப்புறம் பாடல. கொல்லிப்பன் நிறைய பாடியிருக்கார், ஆனால் கூற்றா எனவாறு பாடிய அந்த முறையில் கொல்லிப்பன் அதுக்கப்புறம் வரல இல்லையா. நான்காம் திருமுறையில் திருநேரிசை திருவிருத்தம் இந்த ரெண்டும் கொல்லிப்பன் தான். நேரிசை கொல்லி விருத்த கொல்லின்னு அதை சொல்லுவாங்க. முழுக்க கொல்லிப்பன் தான், ஆனால் கூற்றா எனவாறு மாதிரி இருக்காது. ஏன்? அது பெருமானுடைய திருவருளால் வந்தது. அதே போல இந்தளம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். நம்பி ஆரூரர் பாடிய இந்தளப்பண் நம்ம பார்க்க போறோம். ஆனால் இது போன்ற அமைப்பு அதுக்கப்புறமே கிடையாது. அப்ப அந்த முதல் பெருமானுடைய அந்த லட்சணையோடு வந்த அந்த முதல் இது இல்லையா, பெருமான் அடியெடுத்து கொடுத்தது இல்லையா, அதற்கு தனி ஒரு அடையாளம் பண் இந்தளம் தான். ராகம் ஆயமள கவலை தான், எல்லாம் ஒத்து வருது. ஆனால் இதுக்கு அதுக்கு நிறைய நுணுக்கமான வேறுபாடுகள். இப்போ அடுத்தது திரு நெல்வாயில் அறத்துறை இந்தளப்பன் நம்பி ஆரூரருடைய பதிகம் மூன்று. கல்வாய் அகிலும் கதிர்மாமதியும் கலந்துந்தி வரும் நிபவின் கரை மேல். கல்வாய் அகிலும் கதிர்மாமதியும் கலந்துந்தி வரும் நிபவின் கரை மேல். நெல்வாயில் துறை நீர் துறையும் நிலவன் மதி சூடிய நின்மலனே. வாயில் செய்தார் கடந்தாருடு தார் நரைத்தார் இறந்தார் நானிலத்தில். நல்வாயில் செய்தார் கடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் நானிலத்தில். சொல்ல கழிகின்றது அறிந்து அடியே. சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய போபதோர் சூழல் சொல்லே. சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய சொல்லே. இதுவும் இந்தளம் தான். அடுத்து நம்முடைய அஞ்சைக்களம் திரு அஞ்சைக்களத்தில் இந்தளம் பாடியிருக்கார். அருமையான பாட்டு அஞ்சைக்களம். நம்முடைய நம்பி ஆரூருடைய முக்திக்கான நிறைவு பதிகம் பெற்ற திருத்தலம் இன்று கேரள மாநிலத்தில் இருக்கு. இதனுடைய அந்த சொல்லில் ஒன்று சொல்வார், மகோதை அப்படின்னு ஒரு சொல்வார்.
அந்த முக்தி வழிபாடு செய்யும் பொழுது மகோதை என்கின்ற கடற்கரையில் தான் மணலால் கைலாயம் போல செய்து அடியார் பெருமக்கள் வழிபாடு செய்வாங்க. அந்த மாலை நேரம் ஆடிச்சுவாதி மாலை நேரம் அந்த மணலை திரட்டி கைலாயம் போல குவித்து அதில் திருநீர் வில்வ மாலைகளெல்லாம் இட்டு பூக்களெல்லாம் தூவி வழிபாடு செய்வாங்க. அந்த மகோதை அப்படின்னா என்ன பொருள், அந்த இடத்துல சத்தம் அதிகமாக இருக்கும், அந்த அரபிக்கடலினுடைய ஓசை அதிகமாக இருக்கும். ஓதை என்றால் சத்தம் என்று பொருள். மகா ஓதை அதுதான் மருவி வாயில் மகோதை என்று அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல அவ்வளவு கடல் இறைச்சல் இருக்கும். ஒன்றும் இல்லை, அது இறைச்சல் இல்லை, நம்பியாரூரருக்கு அந்த வழியனுப்பு விழாவில் அந்த கடல் அப்படி இந்த பூவுலகிலிருந்து பெருமான் திருவடி அடைகிறாரே என்று அந்த கடல் அப்படி ஆர்ப்பரித்த ஓசைதான் மகோதையாக இன்று திரு அஞ்சைக்களத்தில் இருக்கு. அங்கு அவர் பாடிய திருப்பதிகம் இந்தளப்பண்ணில் அமைந்திருக்கிறது. தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே சடை மேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே தலைக்கு தலை மாலை அணிந்தது என்னே சடை மேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்தது என்னே அதன் மேல் கதனாக கச்சார்த்ததென்னே அலைக்கும் புலி தோல் கொண்டு அசைத்தது என்னே அதன் மேல் கதனாக கச்சார்த்ததென்னே மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள் வலித்தற்று முழங்கே வலம்புரி கொண்டு மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள் வலித்தற்று முழங்கி வலம்புரி கொண்டு அலைக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழி அஞ்சை களத்தப்பனே அலைக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்ற நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்ற கையில் ஒன்றும் காணம் இல்லை கடலடி தொழுது கையில் ஒன்றும் காணம் இல்லை கழலடி தொழுது உயில் நல்லலை பற்கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்கோழி பட்டு அழுந்து வேனுக்கு ஐவர் கொண்டிங்கு ஆட்ட
அழுந்து வேனுக்கு உயோமாறு உண்டு அருளி செய்ணகாந்தன் கழியோளீரே உயோமாறுன்று அறிந்து செய்ணகாந்தன் நம்பியாருடைய இந்தளத்தினுடைய முத்திரை பாடல்கள். அது அப்படியே நமக்கு அடுத்ததாக இதிலே அடுத்த நடை எதிர்கொள் பாடி என்கின்ற தலத்து தேவாரத்தில் ஒரு நடையில் ஒரு வேறுபாட்டை காட்டுறார். ரொம்ப அழகா இருக்கும். இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கை முன்பு சொன்ன கூமுழமையால் முட்டை மன தீரே மனை வாழ்க்கை முன்பு சொன்ன மூழைமையர் முட்டை மனத்தீரேன் அன்பரல்ல அணிகள் தொன்றை அடிகள் அடி சேரார் என்பர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே அன்பரல்ல அணிகள் தொன்றை அடிகள் அடி சேரார் என்பர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே தக்கிட்ட 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 திசுர நடையில் இந்தளம் பாடியிருக்க. இது இது மாதிரி பாடணும். இதுக்கு பேர் திசுரம்னு பேர். ஆதி காலத்தில் திசுர நடை, ஆதி தாளம் ஆதி தாளம், ஆனால் நடை திசுர நடை. எப்படி பாடியிருக்காரு பாருங்க. அடுத்து திருவாரூர் தேவாரம் இந்தளம். இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு பறை கிழித்தனைய போர்வை பற்றியான் நோக்கி நேர்க்கு பற்றியான் நோக்கி நேர்க்கு திரை கொணர்ந்து இண்டி தேவர் தேவர் செம்பொன்னும் மணியும் தூவி செம்பொனும் மணியும் தூவி அரை கழல் இறஞ்சும் அரை கழல் கரஞ்சும் ஆரூரப்பனே அஞ்சினேனே அகத்தடிமை செய்யும் அந்த நந்தான் அரிசி புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்ற
தடிமை செய்யும் அந்த நந்தன் அரிசல் பூனல் கொண்டு வந்து ஆட்டுகின்ற மிக தளர் வீதி குடத்தையும் முடி மேல் விழுத்திட்டு நடுங்குதலும் மிக தளர் வீதி மேல் விழுத்துட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு நித்தல் படியும் வரும் என்றொரு காசினை நின்றனல் வகுத்தவனுக்கு நித்தல் படியும் வரும் என்று ஒரு காசினை திருப்புத்தூர் புனித நீரே புனித நீரே இந்தளப்பண்ணில் நிறைவாக திருப்பூவனம் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான தலம் பூவனன் புனிதன் திருநாமம்தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின பாரி பறையவே தேவர்கோவினும் செல்வர்களாவர்களே என்பார் அப்பர் சுவாமி. நூறு நூறாயிரம், அதாவது நம்முடைய தமிழில் நூறு சொல்லுகின்ற வழக்கம்தான் தமிழ். 108 தமிழில் கிடையாது, 1008 தமிழில் கிடையாது, 108 தமிழில் கிடையாது. நமக்கு முழுமையாக சொல்லி பழக்கம் 100, 1000, லட்சம், கோடி அப்படின்னு சொல்கிறது. அதனால் தமிழில் 100 இருக்குது இல்லையா, 1000 இருக்குது, பேராயிரம் பரவி, அடுத்து லட்சம் கோடி, 100 100000, 100 100000 இல்லையா. அப்ப எல்லாமே நமக்கு தமிழில் அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கு. இதைத்தான் அப்பர் சுவாமிகள் பதிவு செய்திருக்கிறார். ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. அப்ப எல்லா அர்ச்சனை வழிபாடுகளும் நம்முடைய தமிழில் இருந்திருக்கிறது. அதுல திருப்பூவனம் என்ற தலம் நம்பி ஆரூரர் அருளி செய்த அற்புதமான இந்தளப்பன் பதிகை எண் 11. எண்ணியிருந்து கிடந்து நடந்தும் அண்ணல் என்ன நினைவார் வினை தீர்ப்பார். எண்ணியிருந்து கிடந்து நடந்தும் அண்ணல் என்ன நினைவார் வினை தீர்ப்பார். பன்னிசையார் மொழியார் பலர் பாட பன்னிசையார் மொழியார் பலர் பாட புண்ணியனார் உரை பூவனம் ஈதோ. பன்னிசையார் மொழியார் பலர் பாட
வர்ணம் ஏதோ அருமையா பாட வச்சிட்டார். அடுத்த பண் தக்க ராகம். இதனுடைய ராகம் காம்போதி. தக்கேசி பண்ணுக்கும் தக்க ராகத்துக்கும் வேறுபாடு உண்டு. அதுல தக்கேசியிலேயே வேறுபாடு பண்ணவர் நம்முடைய நம்பி ஆரூர். உயிரெழுத்துல குறில்ல தொடங்கினா மென் வடிவம், நெடில்ல தொடங்கினா வன் வடிவம். இந்த ரெண்டும் நம்பியில மட்டும்தான் பார்க்க முடியும். அதே போல தக்கராகம் என்பது காம்போதியினுடைய பெண் வடிவம், தக்கேசி என்பது காம்போதியினுடைய ஆண் வடிவம். காம்போதிக்கு ரெண்டு வடிவங்கள் உண்டு. மென்மையா பாடினோம் அப்படின்னு சொன்னோம்னா அது தக்கராக பண் அப்படின்னு பேர். அதே கம்பீரமாக எடுத்து பாடினால் அதற்கு தக்கேசின்னு பேர். ரெண்டுத்துக்கும் ராகம் காம்போதி தான். அந்த நுணுக்கத்தை நாம புரிந்து கொள்ளணும். இப்ப அவர் காம்போதி வாசிக்க போறார். அதுல எப்படி நம்பியாரூருடைய தக்கராக பண் வருதுன்னு பார்க்கலாம். மலர் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொணர்ந்தெற்றியோர் பெண்ணை வடபால். மட்டார் மலர் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டார கொணர்ந்தெற்றியோர் பெண்ணை வடபால். கொட்டாட்டு பித்தரையோ நச்சிலராகில் இவர
முல்லை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தம் குறிப்பினை உணர்ந்து குறும்பை முலை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தம் குணத்தினை நன்கறிந்து விரும்பு வரம் கொடுத்தவளை மெட்டருளி செய்த பின்னவர் கொண்டுதலோன் தேவிய உறவினவே விரும்பு வரம் கொடுத்தவளை மெட்டருளி செய்த பின்னவர்கள் கண்ணுதலும் உருவினவே அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாடே அணிமயில்கள் நடமாடும் அணிப்பொடி சுடையலின் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாடே அணிமயில்கள் நடமாடும் அணிப்பொடி சுடையலின் கரும்பருகே கருங்குவளை கண் வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் களைய நல்லூர் காணி கரும்பருகே கருங்குவளை கண் வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலைய நல்லூர் காணி கலைய நல்லூர் காணி கலைய நல்லூர் காணி என்ன நடை தக்கராகத்துல அதாவது ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கிறதுல நம்பி ஆரூரருடைய அந்த தமிழ் எப்படி விளையாடுது பாருங்க. கரும்பு இருக்கு, கரும்பருகே கருங்குவளை கண் வளரும் கழனியா, அரும்பு அருகே சுரும்பு அருவ அரும்பு என மலர்ல போய் வண்டு உட்காராது, அந்த மொட்டா இருக்கும்பொழுதுதான் தேன் கிடைக்கும் அதுக்கு. அதனால அரும்பு அருகே சுரும்பு அருவ அறுபதம் பண்பாட, அது எப்படி இருக்கான் பண், அதனுடைய ரீங்காரம் பண்பாடுறது மாதிரி இருக்கான். அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிப்பொழில் சூழ் அயலின் கரும்பருகே கருங்குவளை கண்வளரும் கழனி கமலங்கள் முகம் மலரும் கலையநல்லூர் காணே. போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு இயற்கை காட்சி. அந்த நீர்வளம் ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் அரும்பு, அதன் மேலே சுரும்பு, ஒரு பக்கம் கரும்பு. நீ போய் அந்த ஊரை விரும்புங்கிற, எவ்வளோ அழகான ஒரு தமிழ். இந்த பாட்டை கேட்ட உடனே கலையநல்லூர் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு போய் நம்ம பார்க்கணும்னு தோண வைக்கிற ஒரு பதிகம் இந்த பதிகம் இல்லையா. இப்படி தக்க ராகத்தில் மூன்று கட்டளை வடிவங்களை நம்பியாரூரர் அமைத்து கொடுத்திருக்கிறார். அடுத்தது நட்டராகப்பண். நம்பி ஆரூரர்னு சொன்னால் ரெண்டு பண், ரெண்டு கண் அவருக்கு, ரெண்டு பண் ரெண்டு கண், ஒன்று நட்டராகம் மற்றொன்று தக்கேசி. உருக்கமா பாடணும் அப்படின்னா நட்டராகத்தை எடுத்துக்குவார், உணர்வோட பாடணும்னா தக்கேசி எடுப்பார். அது எந்த உணர்வா இருந்தாலும் சரி, வரலாற்று செய்திகளை எல்லாம் தக்கேசி பண்ணலதான் அப்படியே கருவூலம் போல கொட்டி கொடுத்துருக்கார் நம்முடைய நம்பி ஆரூர். அவ்வளோ வரலாறு தக்கேசி பண்ணலதான் வரும். எனவே அந்த ரெண்டும் நம்பி ஆரூரர் தேவாரத்தின் ரெண்டு கண்கள், மற்றதெல்லாம் மற்ற உறுப்புகள் இல்லையா. அப்படி அந்த நட்டராகப்பன் இதனுடைய ராகம் பந்துவராளி. திரு நாவலூர் அவருடைய அவதார தலம், அங்க நட்டராகத்தில் தான் பாடியிருக்கார். தன்மையினால் அடியேனை தன்மையினால் அடியேனை தம்மாட்கொண்ட நாள் சபை மூ கொண்ட நல் சபை வன்மைகள் பேசிட வன்மைகள் பேசிட
பல்மைகள் பேசிடவள் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்த உண்மைகள் பேசவும் பொன்னை உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் பூண போகம் பூணத்தே நன்மையினக்கிடம் மாவது நன்மையினக்கிடம் மாவது நம் திருநாவலூரே நன்மையினக்கிடம் மாவது நம் திருநாவலூரே நட்டராகத்தில் ரொம்ப அழகான பதிகங்கள் நமக்கு. இதில் உளவியல்னு சொல்லுவோம், சைக்காலஜின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 99 ரூபா அப்படின்னு போடுவாங்க, 100 போடாமல் விலை 99. ஏன்னா 100-க்கும் 99-க்கும் 1 ரூபா தான் வித்தியாசம். ஆனால் நம்முடைய மைண்டு வந்து என்ன பண்ணால் அந்த 1 ரூபாங்கிறத பார்க்காது, 100 ரூபா இது 99 ரூபா தான் அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா. இதில் இன்னும் வேடிக்கை 99.9 வரப்படுவாங்க. இதெல்லாம் நமக்கு நம்பி ஆரூரர் கற்றுக் கொடுத்தது. யார் கற்றுக் கொடுத்தது? நம்பி ஆரூரர் கற்றுக் கொடுத்தது. வேலை வாங்கும் பொழுது நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிடக்கூடாது ஏற்கனவே. இந்த கொஞ்சோண்டு வேலை இருக்கு பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த கூப்பிடுற தூரத்தில் இருக்குன்னு அது மைக்கில் கூப்பிடுற தூரமாக இருக்கும், கூப்பிடுற தூரங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் உளவியல். அந்த மாதிரி சாமிகிட்டேயே நெல் வேணும்னு கேட்டுட்டு அதை கொண்டு வந்து திருவாரூரில் கொட்டி எனக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் கொட்டணும். அதுக்கு லேபரும் அவர்கிட்டயே கேட்குறார், திருவாரூரில் நெல்லை கொண்டு வந்து ஒவ்வொன்று. அப்போ சாமி மலைச்சிடக்கூடாதுன்னு மலை மலையாக சாமி நெல்லை கொடுத்துருக்காரு, சில நெல் பெற்றேன்னு போட்டிருப்பார். கொஞ்சோண்டு நெல் கிடச்சி யார் கொடுத்தவர்கிட்டயே கொடுத்தது சுவாமி, அவர்கிட்டயே சொல்கிறாரு சில நெல் பெற்றேன், அதை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லைப்போ ஆள் அமுச்சு விடு. ஆள் இல்லை எம்பெருமான் அவை அட்டி தரப்பணி. எவ்வளவு ஒரு உளவியல் பாதுங்க. சில நெல் பெற்றேன், என்ன கையிலேயே கொடுத்தாரு பிரசாதம் மாதிரி, மலையா குமிச்சிருக்கார் சாமி, அதை சில நெல் பெற்றேன்னு போட்டிருப்பார். என்னன்னா எப்படி நமக்கு பணியாளர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உளவியல் தலைமைத்துவத்தை இங்கே நம்முடைய நம்பியாரூர் சொல்றார். ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எப்படி பணியாளர்கள்ட்ட வேலை வாங்கணும், அவங்க மலைச்சு போகக்கூடாது, இவ்வளோ வேலையா இருக்கு அப்படின்னு. உன்னால் முடியாதுதான், நீ நினைச்சுன்னா 15 முடிச்சிடலாம், ஏன்னோ பெருசாக சொல்கிறீ அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அப்படியே ஒரு இது ஏறும், செஞ்சிருவான் இல்லையா. அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்குறார் இந்த பாட்டில். நீள நினைந்தடியே நீள நினைந்தடியே உமை நித்தலும் கை தொழுவேன், நீள நினைந்தடியே உமை நித்தலும் கை தொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. கோழிலியம் பெருமான் கோழிலியம் பெருமான்
கோழையூர் சில நெல்லு பெற்றேன். கோழிலியம் பெறுமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆளிலை எம் பெறுமான் அவை அட்டி தரப்பணியே. ஆளிலை எம் பெறுமான் அவை அட்டி தரப்பணியே. திரு பழமண்ணி படிக்கரை அருமையான தேவாரம். ஆடுமின் அன்புடைய அடிக்கு ஆட்பட்ட துளி கொண்டு ஆடுமின் ஆட்பட்ட தூளி கொண்டு சூடுமின் தொண்டருள்ளி உமரோடு எமர் சூழ வந்து வாடும் இவ் வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்த சென்று பாடுமின் பத்தருள்ளி பாடுமில் பழமண்ணி படிக்கரையே. பழமண்ணி படிக்கரையே பாடுமின் பத்தருள்ளீர் பாடுமின் பொன்னார் மே நியனே பொன்னார் மே நியனே பூலே தோலை அரை கசைத்து போலை அரைக்கசைத்து மின்னர் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. மின்னர் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. மன்னே மாமணியே மன்னே மாமணியே மழ பாடியும் மாணிக்கமே. மன்னே மாமணியே மழ பாடியும் மாணிக்கமே. அன்னே உன்னையல்ல இனி யாரை நினைக்கேனே. இனி யாரை நினைக்கேனே, யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனே. ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை. ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனே. வாரார் கொங்கையுடன் மழபாடியுள்மேயவனே. வாரார் கொங்கையுடன் மழபாடியுள்மேயவனே. சீரார் நாவலர் கொண் ஆரூரன் உரைத்த தமிழ். சீரார் நாவலர் கொண் ஆரூரன் உரைத்த தமிழ். பாரோர் ஏத்தவல்ல பாரோர் ஏத்தவல்ல பரலோகத்து இருப்பாரே.
பாரோ ஏத்தவல்ல பரலோகத்து இருப்பாரே. செண்டுகாடும் விடைய செண்டாடும் விடைய சிவனே என் செழும் சுடரே 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 வண்டு ஆறும் குழல உமை பாகம் மகிழ்ந்தவனே 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 உமை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதல் கண்டார் காதலிக்கும் கணநாதல் எம் காலத்தியான் காலத்தியான் கண்டார் காதலிக்கும் காலத்தியான் கணநாதன் காலத்தியான் கணநாதன் காலத்தியான் அண்ட உன்னை அல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே அண்டா உன்னை அல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே பாடுவார் பசி தீர்ப்பார் பாடுவர் பசி தீர்ப்பாய் பரவுவர் பிணிகளை பாடுவர் பசி தீர்ப்பாய் பரவுவர் பிணிகளை ஓடு நன்கலனாக உன் பலி குடல்வானே ஓடு நத்தலன உன் பலிக்கு காடு நன்கிடமாக காடு நிடமாக காடு நிடமாக கடுவிரு நடமாடும் காடு நன்கிடமாக கடுவிருள் நடமாடும் வேடனை உருகாமூர் வெள்ளடை நீ அன்றே வேடனை குருகா அன்றே வெள்ளடை அன்றே குருகவர்கள் அடை நீ அன்றே சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து திரம்பா வண்ணம் திரம்பா வண்ணம் சிந்தையினில் வைத்துகந்து திரம்பா வண்ணம் கைமாவில் உரிவை போர்த்து உமை வெறுவ கண்டானை
கருப்பரியலும் கொய்மாவின் மலர்ச்சோலை குயில் பாட குயில் பாட மயில் ஆடும் கொகுடி கோயில் மயில் ஆடும் கொகுடி கோயில் மயில் ஆடும் கொகுடி கோயில் எம்மானை மனத்தினால் மனத்தினால் நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே இனியவாரே நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே பண்ணிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் பண்ணிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடுவிருள் சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடி தீடர் வாரமே மண்ணிடை அடியார்கள் மனதீடர் வாரமே விண்ணிடை குறுகாவூர் வெள்ளனை நீ அல்வேன் விண்ணிடை குறுகாவூர் வெள்ளனை நீ பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவார் இல்லையா பாடுவார் பசி தீர்ப்பாய்னு தீர்த்துட்டார் பார்த்தீங்களா அவர் இந்த பாட்டு வரும்போது கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன் நான் சொன்ன அவர் என்ன என்ன நினைப்பார் ஆனால் சரியா கொடுத்தனுப்புறார் கொடுத்தது நம்பி ஆரூர் இல்லையா அடுத்ததாக கொல்லிப்பண் நான்காவது பண் கொல்லிப்பண் இன்னைக்கு 8 மணி வரையும் 6 பண்கள் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் எல்லாமே ரொம்ப உருக்கமான அடுத்தது எல்லாமே கம்பீரமான பண்களாக வரப்போகுது இந்த வாட்டி எல்லாமே உருக்கமான பண்கள் இது மத்தியம ஸ்ருதி ராகம்னு பேர் கொல்லி என்பதற்கு நவரோஸ் என்கின்ற கர்நாடக இசை வடிவத்தை சொல்கிறார்கள் இப்படி கொஞ்சிறார் பாருங்க ரெண்டு பேர் இன்னைக்கு பக்காவாத்தியம் இல்லை பக்காவாத்தியம் சொல்லுவாங்க நான் அடிக்கடி சொல்றது ரெண்டு பேரும் வாசிக்கல இசையோடும் திருமுறையோடும் வாழ்கிறார்கள் வாசிக்கிறது வேற வாழறது வேற இல்லையா அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க முந்தையூர் முது குன்றம் குரங்கனில் முட்டம் மு
பழனம் பையிலே எந்த ஸ்ருதிபாக்ஸ் இல்லாமலே மத்தியமும் சேர்றது நம்பி ஆரூரர் தேவாரத்துக்கு தான். நான் ஆஃப் பண்ணிட்டே பாடிடலாம் அந்த அளவுக்கு. நம்ம சொல்லும் பொழுது ஏன் மத்தியம ஸ்ருதிக்கு நான் இப்ப ஆஃப் பண்ணிட்டு சொல்றேன், அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். மத்தியம ஸ்ருதிக்கு அப்படி அந்த ஹம் பண்ணுறோம்ல அதில் தான் சேர்ப்பாங்க. இப்போ முந்தையூர்னு தொடங்குறாருல்ல, அந்த தமிழ் இலக்கணப்படி நம்ம இம் கூட்டல் உ சொல்லும் பொழுதே முந்தையூர் சுதி தானாக சேரும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சுதி சேர்க்க வேணாம். மூ அப்படின்னு தொடங்குறாருல்ல, மாதர்பிறைன்னு தொடங்குறாருல்ல, மந்திரமாவதுன்னு தொடங்குறாருல்ல, மண்ணில் நல்லவண்ணம்னு தொடங்குறாங்கல்ல, மானி நேர் விழி மாதராயின்னு தொடங்குறாங்கல்ல, எல்லாமே இம் கூட்டல் ஆ, இம் கூட்டல் ஆவண்ணா, இம் கூட்டல் ஊ, இம் கூட்டல் இ, எல்லாத்துலேயும் அந்த அந்த ஹம் பண்ணுறது எளிமையாக நமக்கு வந்துடும். இப்போ நீங்கள் எடுக்கும் பொழுது முந்தையூர் மூது குன்றம் குரங்கனில் முட்டம் இம்மில் தொடங்கி இம்மில் மத்தியம்ன்றது மகரத்தில் தொடங்கி மகரத்தில் வந்து நிற்கிறது தானே மத்தியம ஸ்ருதி. மகரத்தில் தொடங்கும், மகரத்தில் வந்து நிக்கணும். இப்ப குரங்கனில் முட்டம்னு இம்மில் வந்து நிறுத்துறாரு பாருங்க. வேற ஏதாவது ஊர் பேர் போட்டிருக்கலாம் இல்ல, ஆனா இம்மில் வந்து முடிக்கிறது காரணம் நம்ம ஆளுங்களுக்கு இந்த ஸ்ருதி பாக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பாடுறதுக்கான நேரமோ சூழலோ வாய்க்காது. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்படியாவது தேவாரம் பாடி ஆகணும், ஸ்ருதி சேராம பாடக்கூடாது. அப்ப என்ன பண்றாரு, தமிழ் ஸ்ருதியை சேர்க்கிறார். இது தமிழ் ஸ்ருதி. தமிழிசையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்னன்னா அது தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளும் உயிர் மொழி. வேற மொழியினுடைய துணை இல்லாமல், வேற மொழியினுடைய கலப்பு இல்லாமல் தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளும் ஒரே ஒப்பற்ற மொழி தமிழ் மொழி தான். அதனால தான் அதில் உயிர் மெய், உயிர் மெய் கவனத்தில் வை. சொல்லும் பொழுதே ஒரு குழந்தைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கும் பொழுது உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்த ஒரே சொல்லில் வச்சு அம்மானு சொல்லி கொடுத்தது உலகத்திலே தமிழ் தான். முதல்ல உயிர் எழுத்து ஆ, அடுத்து மெய் எழுத்து இம், அடுத்தது மா உயிர்மை எழுத்து. தமிழில் இந்த மூணு இருக்குடா கண்ணு அப்படின்னு அந்த குழந்தைக்கு அம்மா உடனே அது பார்க்குது. அம்மா மட்டும் இல்லை, அப்பா உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து வேற எந்த மொழியிலாவது இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்லுவார், தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும், எலும்பு பெண்ணுருவா கண்டதும், கன்னி தண்டமிழ் சொல்லோ மறுபுல சொற்களோ சாற்றீர், இதெல்லாம் செஞ்சது தமிழா இல்லை வேற மொழியா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேட்குறார். தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும், போயிட்டு வா பறவை நாச்சியார்கிட்ட போய் எனக்கு சமாதானம் பேசிட்டு வா. யார பஞ்சகிருத்தியம் செய்கிற சிவபெருமான் அனுப்புறார், போயிட்டு வான். மகாபாரதத்தில் கிருஷ்ணரை தூது அனுப்புனாங்கன்றது பெருசாக சொல்லுவோம். எங்கள் சாமி யாரு, மூவருக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையே தூது அனுப்புனது நம்முடைய நம்பி ஆரூரர். இதுலையாச்சும் உறவு முறை இருக்கு, மாமா உறவு முறை தெரியுமா. கிருஷ்ணர் இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு மாமா உறவு முறை, தாய் மாமன் உறவு முறை, குந்தி தேவிக்கு அவர் சகோதரர் யாரு, கிருஷ்ணர். அப்ப தாய் மாமன் துணையோடு அந்த பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் தொண்டர் நாதனாக தொண்டராம் துணையாம் இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்பி ஆரூரருக்காக தூது போனார். எந்த பற்றும் கிடையாது, எந்த உறவு முறையும் கிடையாது, ஒரே உறவு முறை. அவர் தமிழ்ல பாடுறார், நம்ம போலேன்னா பாட மாட்டார், பாட சொன்னது நாம. அப்ப எல்லாத்தையும் நாம தானே செஞ்சு ஆகணும். அவர் ஒரே ஒன்று தான் செய்கிறார், என்ன பாடுறாரு, தமிழில் பாடுறார்.
நம்ம போக மாட்டோம்னா நான் பாட மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணுவார். எனக்கு பாட்டு வேணும், போவோம் அப்படின்னு போனார். இதை சொல்லி பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார், இப்படி செய்தது எது? தமிழ். அந்த மாதிரி அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுதே உயிர் தாயிடம் இருந்து இல்லையா, உயிர் தந்தையிடம் இருந்து, உடல் தாயிடம் இருந்து குழந்தைகள் உயிர் மெய்யாக அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுறோம். அப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து. அதில் பாருங்க, அம்மானு சொல்லும் பொழுது அன்பு கருணை பாசம் காதல் நேசம் பக்தி இந்த உணர்வு பூர்வமானது எல்லாம் அம்மாட்டேந்து வரும், மென்மையான உணர்வுகள். அது எல்லாம் பாருங்க அ இம் மா மெல்லெழுத்தா இருக்கு. அறிவு கம்பீரம் வீரம் பெருமை இல்லையா, இது எல்லாம் அப்பாட்டேந்து வர்றது. இதெல்லாம் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் முழுக்க அம்மாட்டேந்து போட்டு வருது, ஹார்ட்வேர் முழுக்க யார்ட்டேந்து? அப்பாட்டேந்து. அது பாருங்க அ இப்பா வல்லினம். இது மெல்லினமா சொல்றோம், அப்பாட்டேந்து வர்றது என்னன்னு சொல்றோம், வல்லினமா வச்சிருக்கிறோம். இரண்டுமே உயிர் மெய் உயிர் மெய்யா அமைஞ்சிருக்கு. எவ்வளவு பாருங்க, இது இல்லாம தமிழ்ல எதுவுமே கிடையாது. இந்த மூன்று தான், உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து. அதனால தமிழ் ஸ்ருதி சேர்த்து தமிழ் இசை பாடும் பொழுது அந்த குரல் ஸ்ருதி என்பது தானாக அமையும். வலிந்து நாமளாக கெடுத்துக்கிட்டா உண்டு, வலிந்து கஷ்டப்பட்டு இதை எப்படியாச்சும் மாத்திரணும் அப்படின்னு நம்ம சபதம் போட்டு மாத்தினாதான் உண்டே தவிர, இது இயற்கை மொழி, இயல்பான மொழி. சரியா? இப்ப அடுத்து நம்பியாரூரருடைய திருப்புகலூர் தேவாரம். யார் யாரையோ புகழறோம் இல்லையா, எங்கேயோ எவனோ சிக்ஸர் அடிச்சதுக்கு இங்கே டிவியை பார்த்துட்டு குதிக்கிறோம், கும்மாளம் போடுறோம் டிவியை பார்த்துட்டு. யாரோ ஒருத்தர் நடிக்கிறதுக்கு இங்கே நம்ம பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் கட் அவுட்டுக்கு. இதை சொன்னது 9ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய நம்பி ஆரூரர். அவனை பாடு, எவனை? சிவனை பாடு, அவங்கிட்ட கேள் எல்லாத்தையும் கொடுப்பான். இந்த பிறவிக்கு வேண்டிய சோறும் கூரை, கூரைனா ஆடைன்னு அர்த்தம், ஷெல்டர்னு அர்த்தம் இல்லை, கூரை என்ற சொல்லுக்கு தமிழ்ல ஆடை உடை என்று பொருள். கூரப்புடவன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூரை அப்படின்னா உடை என்று பொருள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் உடர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை, சந்தேகமே வேண்டாம். இந்த பிறவிக்கு வேண்டியதும் கொடுப்பான், முக்தியையும் கொடுப்பான். யாரு? அவனை பாடுங்க அப்படின்னு புலவர்களை பார்த்து, ஏன்னா மனிதர்களை பாடிட்டு இருந்த புலவர்களை ஆற்றுப்படுத்துகிறார். இது பேர் புலவர் ஆற்றுப்படை அப்படின்னு நான் சொல்லுவேன். புலவர்களை ஆற்றுப்படுத்துறதுனால இதுக்கு என்ன பேரு? புலவர் ஆற்றுப்படை. யார பாடுங்க? இந்த பூம்புகலூரை பாடுமின் புலவீர்கள் புலவர்களே, இவனை பாடுங்க. இதனுடைய நடை கொல்லிப்பண்ணல இரண்டாவது அற்புதமான கட்டளை எப்படி இருக்கு பாருங்க. இதுலயும் பாருங்க, தா ஆரம்பிக்கிறார, இம் வைப்பாரு. தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகில்ல, தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகில்ல, பொய்மையாளரை பாடதே எந்தை புலவும் பாடுமின் புலவீர்கள், பொய்மையாளரை பாடதே எந்தை புகழோர் பாடும் புலவீர்கள், இம்மையே தரும் சோறும் கூரை கேட்டலாம் இடக்கடலுமாம், இம்மையே தரும் சோறும் கூரை கேட்டலாம் இடக்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்காது ஐயுறவில்லையே, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்காதும் ஐயுறவில்லையே. தக்கதிமி ஏழு ஏழா திஸ்ரம், இது மிஸ்ரம், மூணு மூணா வந்தா திஸ்ரம்,
ஏழு ஏழாவது தான் மிஸ்ரம். இதனுடைய நடை தக்கிட்ட தக்க திம்மி. இந்த நடையிலேயே நம்ம இந்த பதிகத்தை முழுவதும் பாராயணம் செய்து முடியும். அடுத்தது பலி ஓரிடத்திலே கொள்ளும் நீ பாரலாம் பணிந்து உம்மையே பரவி பணியும் பைங்கிலி 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 ஆரமாவது நாகமோ ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கனே ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கனே ஆரணிய விடங்கனே. கழுத்துல பாம்பை போட்டு போனா உனக்கு எவையா பிச்சை போடுவான். பாம்பை போட்டுட்டு ஒருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று உனக்கு பிச்சை போடுவானா? அதை கொஞ்சம் மரபு துறவா வச்சுக்கிறதுல கழுத்துல பாம்பு புசு புசுன்னு வருது. அது அவர் என்ன நாகம் வச்சிருக்காராம்? படம் எடுத்து ஆடுற கோபமான நாகம் வச்சிருக்கார. கத நாகம். கதம் என்றால் சினம் என்று பொருள். கதம் காத்து கற்றடுங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து திருவள்ளுவர். அந்த கதம் என்றால் என்னது? சினம் என்று பொருள். புரியுதா? அப்ப கத நாகம் என்று சொன்னால் சினமுடைய நாகம் என்று சொன்னா தொங்கிக்கிட்டு இருக்கிற நாகம் இல்ல, படம் எடுத்து ஆடுகின்ற நாகம் என்று பொருள். இந்த நாகத்தை கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டு போய் நீ பிச்சை கேட்கறிய சாமி கொடுப்பானா? எல்லாம் பயந்துட்டு கதவை சாத்திட்டு உள்ள போடுவாங்களே. எவ்வளவு அழகா அந்த எள்ளல்னு பேரு. அந்த எள்ளல் சுவை வந்து நிறைய அவர்கிட்ட இருக்கும், நம்முடைய நம்பி ஆரூர்கிட்ட. அந்த எள்ளல் சுவைங்கிறது ஏன்னா நண்பர் தானே அப்படி கிண்டல் பண்ண முடியும். சிவபெருமான நண்பரா நினைத்த தோழமை மார்க்கத்தில் வந்தவர் நம்பி. அதனால அவருக்கு அந்த அந்த தோழமை உணர்வோடு இல்லையா, சாமியை பார்த்து சனியனேன்னு திட்டினவர் நம்பி ஆரூர். சொல்லிட முடியுமா வேற யாராச்சும், வேற எந்த சமயத்திலேயாச்சும் சொல்ல முடியுமா? அதுவும் மக நட்சத்திரத்தில் ஏழரை பிடிச்சதுன்னா ஆட்டி வச்சிருவோம் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழி. இவருக்கு கண்ணு போயிடுச்சு, பண்ண தப்பு இவருடையது இல்லையா. திருவொற்றியூரில் சங்கிலிநாச்சியாரை பிரிய மாட்டேன்னு சத்தியம் கொடுத்தாரு, சத்தியத்தை மீறினதுனால சாமி கண்ணை வாங்கிட்டார். ஆனால் நம்பி ஆரூர் ஏன் அப்படி என்ன சொல்கிறாரு, என்ன கைலாயத்தில் பார்க்க வச்சது நீ, நாவலூரில் பிறக்க வச்சது நீ, சங்கிலிநாச்சியாரை சேர்த்து வச்சது நீ, கண்ணை என்னத்துக்கு பிடுங்கின, பண்ணது பூரா நீ, ஆனால் தண்டனை மட்டும் எனக்கா? எப்படி வந்து எனக்கு வாச்சிருக்க தெரியுமா? நீ மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய், மக நட்சத்திர சனி பிடிச்ச மாதிரி நீ எனக்கு இப்படி பண்றிய படுத்துறிய சாமி. என்ன தைரியம், என்ன தோழமை இருந்தா. அதுக்கப்புறம் அவரை மாதிரி கொஞ்சவர் யாருமே கிடையாது, அவரை மாதிரி கொஞ்சவர் யாருமே கிடையாது. இப்படியெல்லாம் பாடிட்டு கண்ணு கொடுத்தவனே காண கண்ணடியேன் பெற்றவாரேன்னு பாடுவார். காண கண் அடியேன் பெற்றவர், கொடுத்தது அம்மா புகழறது அப்பாவை. என்ன அம்மா பெத்தெடுத்தது அப்பா இனிஷியல் போடுறது மாதிரி, அம்மா கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெப்பாங்க இனிஷியல் அப்பா இனிஷியல் போடுறது மாதிரி,
கண்ணு கொடுத்தது, இடக்கண் கொடுத்தது யாரு? ஏலவார் குடலாள். நீ கண்ணை புடுங்கிட்ட, என் புள்ள கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு என்னால சகிக்கல, என் பார்ட்டை நான் கிளியர் பண்றேன்ட்டு அம்மா என்ன பண்ணாங்க? இடக்கண் கொடுத்தான். என் பார்ட்டு இடது பாகம்ல, நீ வலது கண்ணை குடு, கொடுக்காம போ, அது உன் இஷ்டம். என் கண்ணை புடுங்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? முத முதல்ல பெண்ணுரிமை குரல் கொடுத்தது ஏலவார் குடலி. என் பார்ட் இல்லை இடது பாகம், என்ன கேட்டுட்டுல நீ ரெண்டு கண்ணையும் வாங்கியிருக்கணும். உன்னுடைய கண் வலது கண், அதை நீ எடுத்த நியாயம். என் கண்ணை நீ எப்படி எடுக்கலாம்? நான் கொடுப்பேன் சாமி. சரி கொடுத்துரு சாமி, ஒன்றும் பேச முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போனாலும் ஜெயிக்காது, கேஸ் தள்ளுபடி ஆகிடும். அதனால சாமி என்ன பண்ணிட்டாரு, சரிம்மா நீ கொடுத்துரு. கொடுத்த உடனே யாரை பாடணும்? ஃப்ரெண்டை விட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அவரு திட்ட வேண்டியது, கண்ணு கொடுத்த உடனே, அம்மா கொடுத்த உடனே, ஏலவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபடப்பட்ட காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. ஏன்னா சிவம் வேறு சக்தி வேறுன்னு பார்க்கிற தன்மை அடியார்களுக்கு கிடையாது. நாம தான் பிரித்து பார்க்குறோம். சிவம் வேறு சக்தி வேறுன்னு ரெண்டையும் பிரித்து பார்க்கிற வழக்கமோ பழக்கமோ நினைவோ அடியார்களுக்கு கிடையாது. உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன், அவன் ஒருவன், ரெண்டா இருக்கிறான் நமக்கு தெரியுது அப்படி, அவனா ஒருவன் தான். அதனால ஏலவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபடப்பட்ட காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே அப்படின்னு சொல்லி இதே நம்பி ஆறுவர் தான் இப்படியும் கொஞ்சுகிறார் இல்லையா. அடுத்தது திருவாரூர் தேவாரம் கொல்லிப்பண்ணல. கொல்லிப்பண் தாளத்தோட பாடும்போது ஒரு சுகம், சுதாங்கமா பாடும்போது ஒரு சுகம். குறுகு பாயம் கொழும் கரும்புகள் நெறிந்த சாறு அருகு பாயும் வயல் அந்த ஆரூரரை பருகுமாறும் பணிந்து எத்து மாறும் நினைந்து உருகுமாறும் இவை உணர்த்த வல்லார்களே, இவை உணர்த்த வல்லார்களே, இவை உணர்த்த வல்லார்களே, வல்லார்களே. இதனுடைய நீட்சி கொல்லிக்கபாணம், இதனுடைய நீட்சி கொல்லிக்கபாணம், அதே ராகம் நவரோஸ் தான். ஆனால் இதனுடைய நடை வேறு. அதில் தம்மானை அறியாத சாதியார் உளரே, தம்மானை அறியாத சாதியார் உளரே, சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன், விடைமேற்கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை கரிகாட்டில்லாடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானாயேன், அறிவிலானாயேன் எம்மானை எரிகடில வடவீரட்டானத்து எம்மானை, எரிகடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே, இகழ்வன் போல் யானே. தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனற்கடியேன், இல்லையே என் நாதை பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன்,
ஆசுவதிக்கும் அடியே செம்மையே திருநாளை கோவாக்கும் அடியே திருக்குறிப்பு தொண்டரம் அடியாக்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபடா நித்தம் வெகுண்டெழுந்ததாக எரிந்த அம்மையா நடி சண்டி பெருமானு கடியே ஆரூரனாரூரில் அம்மா காடு திருநின்ற செம்மையை செம்மையா கொண்டு திருநாவு கரையந்த நடியாக்கும் அடியே பெருநம்பி குலச்சுரைத நடியாக்கும் அடியே பெருமிடலை குறும்பற்கும் பேயார் ஒரு நம்பி அப்பூதி அடியாக்கும் அடியே ஒலி புனல்கும் சாத்தமகை அடியிலனப்படியே அரு நம்பி நமி நம்பி அடியாக்கும் அடியே ஆரூரனாரூரில் அம்மானு காளே பம்பர வரி பண்டு மனநார மலரும் மதுமலன கொன்றையான் அடியள பேணா எம்பிரான் சம்பந்த நடியாக்கும் அடியே ஏயன் கலிக்காம நடியாக்கும் அடியே நம்பிரான் திருமூல நடியாக்கும் அடியே நாட்டமிகு தண்டிக்கும் ஊட்டக்கும் அடியே அம்பரன் சோமாசி மாறனுக்கும் அடியே ஆரூரனாரூரில் அம்மானு காழு பார்கொண்ட வனமுலை அழுமை அங்கன் கழலே மரபாத கல்லறிந்த சாக்கியக்கும் அடியே சீர்கொண்ட புகழ் வள்ளல் சரபொலிக்கும் அடியே செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர் கடியே கார்கொண்ட கொடைகளறி கறிவார்க்கும் அடியே கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியே ஆர்கொண்ட வேற்கூற்றன் கலந்தைக்கோ நடியே ஆரூரனாரூரில் அம்மானு காழே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியே கொழிக்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழ கடியே பெய்யடிய நரசிங்க முனையறையர் கடியே விரிதிரை கடலாக அடிமக்கர் கடியே கைத்தடிந்த வரி சிலைய கலிகந்தன் கலியன் கடச்சத்தி வருஞ்சயர் கொனடியார்க்கும் அடியன் ஐயடிகள் காடவர் கொனடியார்க்கும் அடியன் ஆரூரனாரூரில் அம்மானு காழே கரை கண்டன் கடலடிய காப்பு கொண்டிருந்த கடமுள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையா நெல்வேலி வென்ற நின்ற சீரடுவார நடியாக்கும் அடியே துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சூதி தொன்மயிலை வாயில அடியாக்கும் அடியே அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியே ஆரூரனாரூரில் அம்மானு காடு கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கும் கழச்சிங்க நடியாக்கும் அடியே கடல் சூழ்ந்த அம்பிகடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனம் நிறுத்தும் இதன் அடியாக்கும் அடியே உடை சூழ்ந்த புலி அதழ் மேலாத வாடகாடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே கடல் சூழ்ந்த வேல் நம்பி பொன்னுக்கும் அடியே ஆரூரனாரூரில் அம்மானு காழே பக்தராய் வணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனையே பாடுவர் அடியாக்கும் அடியே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியே முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடி சார்ந்த அடியாக்கும் அடியே ஆரூரனாரூரில் அம்மானு காழே மன்னீசர் மறைநாவன் என்ற ஊர் பூசல் பரிவளையன் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே தென்னவனை உலகாண்ட செங்கனார்க்கடியே திருநீல கண்டத்து பாணனார்க்கடியே என்னவன மரநடியை அடுத்த சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்க்கும் அன்னவனமாரூர நடி மிகட்டுவப்பர் ஆரூரில் அம்மானு கண்பராவாரி ஆரூரில் அம்மானு கண்பராவாரி மற்ற பாட்டெல்லாம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடலாம், நாயன்மார்களை வந்து ஒன்று ரெண்டோடு நிறுத்த முடியாதுல்ல, எல்லா நாயன்மார்களுக்கும் அடியேன்னு பாடணும். இன்று 63வது நிகழ்ச்சி, 63 நாயன்மார்களை சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு 63வது நிகழ்ச்சி பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பாடுறவங்களை விட கேட்குறவங்களுக்கு புண்ணியம் அதிகம், இது எனக்கு தோணலையே. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்னு சொல்கிறார் இல்லையா, அதனால் கேட்க 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 நமக்கு எப்படி ஒரு இதுக்கு பேர் தான் பிராரப்தம்னு பேர், அதான் பிராப்தம்னு சொல்கிறோம். பிராரப்தம் அப்படின்னா
இந்த நிகழ்வினை இருக்கு இல்லையா, அதை நல்வினையா நம்ம அனுபவிக்கிறோம். அதற்கெல்லாம் பெருமானுடைய அந்த கருணை. காணாட்டு முள்ளூர் அருமணியை முத்தினை ஆனஞ்சும் ஆடும் அமரர்தம் பெருமானை அருமறையின் பொருளை திருமணியை தீங்கரும்பில் உறங்கிரும் தேனை தெரிவரிய மாமணியை திகழ் தரு செம்பொன்னை செம்பொன்னை குருமணிகள் கொழித்து இழிந்து சுழித்து இழியும் திசைவாய் கோல்வளையர் குடைந்து ஆடும் கொள்ளிடத்தின் கரை மேல் கொள்ளிடத்தின் கரை மேல் சுருமணிகள் போல் நீலம் மலர்கின்ற கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே புறவாய் இரவாய் பேணாய் மூவாய் பெற்றம் கேரி பேய்சூழ்தல் துறவாய் மறவாய் சுடுகாடு என்றும் இடமாக கொண்டு நடமாடி நடமாடி நடம் ஆடி நடமாடி நடம் ஆடி நடமாடி ஒருவாய் தலையில் பலி நீ கொள்ள கண்டால் அடியார் உருகாரே அடியார் உருகாரே அடியார் உருகாரே அடியார் உருகாரே உருகாரே அடியார் அடியார் உருகாரே அறவே ஒழியாய் கச்சூர் வடவால் ஆலக்கோயில் அம்மானே அம்மானே ஆலக்கோயில் அம்மானே பன்னீர் மொழியாளையோர் பங்குடையாய் படு காட்டகத்தின் ஓர் பற்று மொழியாய் தன்னார்பகினும் நலசாமரையும் அலைக்கற்று போனார் சாமிட்ட இதைதான் கேட்கறது அப்படின்னு ஒண்ணு இல்லையா. முத முதல்ல சென்ட் வேணும்னு கேட்டது அவர்தான். சாமிட்ட போய் எனக்கு நல்லா நாகப்பட்டினம் துறைமுகம்
ஃபாரின் குட்ஸ் வந்து இறங்குற இடம் இல்லையா, துறைமுகப்பட்டினம். அங்கே போன உடனே விதவிதமாக வந்துச்சு. நம்ம போய் அவன்கிட்ட கேட்கக்கூடாது, சிவன்கிட்ட கேட்கணும். அடிக்கடி சொல்கிறேன், எவன்ட்டையும் கேட்கக்கூடாது, சிவன்ட்டு தான். நேராக நாகை காரோணம், நாகை காரோணம் அங்கே போனார். காயாரோகணேஸ்வரர்கிட்ட போகிறார். அம்பாள் பேர் நீலாயதாட்சின்னு பேர். பா ஏதோ வருது, எல்லாத்துலேயும் ஒரு உருப்படி பெஸ்ட்டாக எனக்கு கொடுத்துரு, எல்லாத்துலேயும் ஒன்று கஸ்தூரி கமல் சாந்து பனித்தருள வேண்டும். கஸ்தூரி சென்ட்டு கமல் சாந்து, பழைய சந்தனம் இல்லை, கமல் சாந்துன்னா இழைச்ச, அப்போ இழைச்ச சந்தனம். பனித்தருள வேண்டும், கடல் நாகை காரணம். அடுத்து சொன்னார், இங்கே பாருப்பா, இந்த எப்போ பார்த்தாலும் இட்லி தோசையே கொடுத்துட்ருக்குறாங்க, எனக்கு விஜிடபிள் பிரியாணி வேணும். 9வது நூற்றாண்டில் தமிழர்கள் விஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ருக்குறாங்க. கறி விரவு நெய் சோறு, கறினா காய்கறி போட்ட நெய் சோறு, டால்டா சோறு இல்லை, நம்ம சாப்பிட்றது பூரா டால்டா சோறு. அதனால தான் ஆண் பொண்ணு எல்லாம் மாசமாகவே தெரியறோம், மோசமாக சாப்பிட்றதுனால மாசமாக தெரியறோம். ஏன் டால்டா, அதுக்கு எப்போ டாட்டான்னு சொல்கிறோமோ அப்போ தான் உருப்பிடும். நல்ல நெய் சோறுன்னார். ஃப்ரைட் ரைஸ், கறி விரவு நெய் சோறுன்னா விஜிடபிள் ரைஸ், நெய் சோறுன்னு தனியாக பிரிச்சிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். எவ்வளோ பாருங்க, கறிவிரவு நெய் சோறு 30 வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. பாருப்பா, காற்றை விட வேகமாக போகிற ஒரு குதிரை வேணும் எனக்கு. அடுத்து வெஹிக்கிள் கேட்குறார், எதை விட வேகமாக போகணும், காற்றை விட வேகமாக போகணும். இந்த எனக்கு எல்லா தளத்தையும் முடிக்கணும், இருக்கிற 2 வருஷம்தான். 16 வயசில் தடுத்தாட்கொள்ள கொண்டாச்சு, 18 வயசில் முக்தி கொடுக்க போகிறேன். நான் எல்லா தளத்துக்கும் போகணும், சும்மா நடந்துட்டு இருக்கிறது முடியாது. என்னால் காற்றை விட வேகமாக போனால் தான் எல்லா தளத்தையும் நான் தரிசனம் பண்ணி உனக்கு பாட முடியும். கொடுப்பியா சாமி? கொடுத்துறேன். காற்றை விட வேகமாக போகிற குதிரை இல்லையா. காம்பினோடு நேத்திரங்கள் பனித்தள்ளும், வெயில் அதிகமாக இருக்குது, கூலிங் கிளாஸ். காம்பினோடு நேத்திரங்கள் பனித்தருளது, பட்டு வேணும், பீதாம்பரம் வேணும் இல்லையா. ஏன்னா உன்னை பாடுறேன், நீ வந்து எப்படி உணா இருக்கலாம், கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமானார், என்னால் அப்படி இருக்க முடியும். நீ என்னவனா இருந்துட்டு இல்லையா, உன்னுடைய அடியார் நான் எப்படி இருக்கணும், திருமுறை பாடுறவன் செழிப்பாக இருக்கணும், அப்போதான் திருமுறை மற்றவங்க பாடுவாங்க. திருமுறை பாடுறவங்க செழிப்பாக இருக்கணும். அவங்களே இப்படி உட்காந்துட்டு இப்படி பாடினாங்கண்ணா, ஏ அப்பா இவனையே காப்பாத்தலையே, இது நம்மளை எங்க காப்பாற்றணும். திருமுறை பாடுறவங்க மகிழ்ச்சியா செழிப்பா அப்படி கம்பீரமாக வந்து அப்படி உட்காந்து அந்த திருமுறையை பாடும்பொழுது அங்கே பார்த்தீங்களா அப்படி இருக்கா இருப்பாருங்க இல்லையா. அந்த மாதிரி திருமுறை நமக்கு வந்து எளிமை வேற, கஞ்சத்தனம் வேற, எளிமை வேற, கஞ்சத்தனம் வேற. எளிமையா இருக்கணும், ஆனா தேவையானது நம்ம கிட்ட இருக்கணும். எப்பொழுதும் பையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். திருமுறை பாண்டிங்கன்னா விளையாட்டுக்கு சொல்லாது, செலவு பண்ண பண்ண பணம் வந்துடும், செலவு பண்ண பண்ண இங்கே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன், திருமுறை அப்படி பண்ண வைக்கும். அதனால் அவர் சொல்கிறார், நீ எப்படி ஒன்றா இருந்துக்கோ, உன்னை பாடுகிற நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் செழிப்பாக இருப்பேன். அந்த ராஜ கோலம், நம்பி ஆரூர் இருப்பாருங்க ராஜ கோலம். அப்பர் சுவாமி தொண்டு செய்கிறவர், பட்டு கட்டிக்கிட்டு உழவாரம் செய்ய முடியாது, பட்டு கட்டிட்டு பாட்டு பாடலாம், பட்டு கட்டிட்டு உழவாரம் செஞ்சால் நம்ம என்ன நினைப்போம், ஃபோட்டோக்காக பண்ணுறாரியா அவர் இல்லையா, ஃபோட்டோக்காக. நம்ம இப்போ நிறைய பேர் வந்து நாளைக்கு இந்த ஃபோட்டோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக கோட்டு சுட்டு போட்டுட்டுலாம் கூட்டுவாங்க, பிரயோஜனம் இல்லையே. அதனால் அவர் அவருடைய, ஆனால் நம்ம நம்பி ஆரூரர் அப்படி திருமுறை பாடினா அப்படி இருப்பாங்க. என் நம்பி ஆரூரர் மாதிரி அழகாக இருப்பாங்க, அகத்தாலும் புறத்தாலும் திருமுறை பாடினா செழிப்பாக இருக்கு. அந்த பதிகம், இந்த பதிகம் பத்தூர் பூக்கிறந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திரிவி, பாவையரைக்கிரி பேசி படிராடி திரிவீர், செத்தார்தம் எழும் பணிந்து சேவேறி திரிவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கி, முத்தாரம் இலங்கி மிளர் மணி வயிற கோவை அவை பூனத்தன் கருளிமை இனிதனாரும், கத்தூரி கமல் சார்ந்து பணி தருள வேண்டும்,
கடல் நாகை காரோணமே வீர்ந்தீரே. நீ எலும்பு மாலை போட்டுக்கோ, நீ வந்து வறிய கோலத்தில் இருந்துக்கோ, நீ மறைச்சி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ போட்டுக்க வேணாம், எங்கிட்ட கொடுத்துரு. எதுக்கு லாக்கரில் வைக்கிற கேட்குற? நீ லாக்கரில் வச்சிருக்க, மறைத்து வைத்தீர் செல்வத்தை, மறைத்து வைத்தீர். எனக்கு என்ன பண்ணு, முத்து மணி பவளம் பொண்ணு எல்லாம் கூட நான் போட்டுக்கிறேன். உனக்கு வேண்டாயா, எனக்கு வேணும் யா. எவ்வளோ அழகாக கேட்குறார் பாருங்க. முத்தாரம் இலங்கு மிளிர்மணி வைரக்கோவை அவை பூன தந்தருளி. அது மட்டும் இல்லை, மெய்க்கு இனிதா நாரும். நாற்றம்ன்ற சொல்ல நம்ம ஆளுங்க என்னமா மாத்திட்டாங்க. அதுக்கு சென்னைக்கு நிறைய பெருமை உண்டு. நாத்தம் தான். நாற்றம் என்ற சொல் நறுமணம் என்ற பொருள். நாற்றம் அப்படின்னு தமிழ்ல இருந்தா நறுமணம், துர்நாற்றம்னா தான் வேற. தமிழ்ல துர்நாற்றம்ன்ற சொல் கிடையாது. தமிழர்கள் நேர்மறையா மட்டும்தான் சிந்திப்பாங்க, எதிர்மறைய நீங்களே பார்த்துக்க வேண்டியதான். விளையாட்டுக்கு சொல்லல. துர்நாற்றம் அப்படிங்கிறது, துர் அப்படிங்கிறது வடமொழி, பின்னாடி உருவான சொல் தான் துர்நாற்றம். ஆனால் பாசிட்டிவாக நாற்றம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வாசனையை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். நான் அந்த துர்நாற்றத்தை பற்றி எங்களுக்கு சிந்தனையே கிடையாது. உயர்தனை மட்டும்தான் இருக்கும், தாழ்தனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது தமிழில். உயர்தனை இருக்குல்ல, அப்போ அதற்கு எதிர்ச்சொல் என்ன இருக்கணும் தமிழில்? தாழ்தனை இருக்கணும். தாழ்தனை கிடையாது, அகிரணைன்ட்டான். உயர்வு அல்லாத திணை. உயர்தினை, உயர்வுக்கு தாழ்வுன்னு சொல்கிறோம். அப்போ உயர் தினைன்னு சொன்னால் தாழ்தினை, அதை நாங்கள் சொல்ல மாட்டோங்க. எங்கள் தமிழில் தாழ்தினை கிடையாது. அதனால் உயர்தினை மட்டும்தான் இருக்குது தமிழில். தாழ்தினைக்கு என்ன சொன்னான்னா அகிருணை அல் திணை. இது இல்லாததெல்லாம் நீயே பார்த்துக்க. அந்த மாதிரி நாற்றம் என்று சொன்னால் நறுமணம். எனவே மெய்க்கு இனிதா நாரும். சில பேர் சென்ட்டு போட்டு வந்தால் நம்ம போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். அடித்து நமக்கு மூக்குலாம் ரத்தம் கொட்டுற மாதிரி அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வெடிச்சிடும். பாட்டில உடைச்சு தலையில ஊத்திட்டு வருவான் போல இருக்கு, சென்ட் பாட்டில இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா சில பேரோட பேருந்துல போனோம்னா நாம வீட்டுக்கு வந்து குளிக்கிற மாதிரி. ஏன்? அவன் குளிக்காம போட்டதுனால. அதனால என்ன ரொம்ப கவனமா சொல்றாரு, மைல்டு சென்டா கொடுங்க. மெய்க்கு இனிதா நாரும். அந்த சென்ட்லயும் எப்படி கொடு, ரொம்ப காட்டமா இருக்கிற சென்டெல்லாம் வேணாம், அப்படியே சந்தனம் மாதிரி, அப்படி லாவெண்டர் மாதிரி இல்லையா, அப்படி மைல்டாக கொடுன்றார். எவ்வளோ அழகாக பாருங்களேன், சென்ட் பாட்டில் வெரைட்டி இருந்திருக்கு அந்த காலத்தில். மெய்க்கு இனிதா நாரும் கஸ்தூரி, கமல் சார்ந்து பனித்தருள வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீர். அருமையான அடுத்த பண் மணி இன்னும் 10 நிமிஷம். பழம்பஞ்சுரம், ரொம்ப பழமையான பண். சங்கராபரணம் என்பது இதனுடைய, சங்கரனுக்கு ஆபரணம், சங்கரனுக்கு ஆபரணமாக சங்கராபரணம் பழம் பஞ்சுரம், மிக பழமையான பண். அதெல்லாம் இப்ப நம்ம
நிற்கின்றேன் தீர பாதமே மனம் பாவித்தேன் பெற்றாலும் பிறந்தேன் நீ கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவ உன்னை நான் வரக்கின் சொல்லும் நமச்சிவாயவே சொல்லும் நமச்சிவாயவே இட்டனும் மடியே துவங்கிட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றல கருதேன் கிள உனல் காவிரி பட்டவாசிகை கொண்டடி கொடுவேத்து பாண்டி கொடுமுடி பட்டவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே ஓவு நாள் உணர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் தாவு நாள் இவை என்றள கருதேங்குள புனல் காவிரி பாவு தன் புனல் வந்தே அரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கின் சொல்லும் நான் நமச்சிவாயவே எல்லையில் புகழ் எம்பிரான் எம்பி தம்பிரான் என் பொன்மாமணி கல்லையும் திவளம் பொழுந்திழி காவிரி அதன் வாய்கரை நல்லவர் தொழுதே கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவ உன்னை நான் மறக்கின் சொல்லும் நான் நமச்சிவாய ஆதியும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்றடி தொண்டனே கருணல்கினாய் கழிகின்றதன் பஞ்சினல்லடி பாவனா குடைந்தாது பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே ஏடுவான் இளம் திங்கள் சூடி என்பின் கொல் புலி தோலின் மேல் ஆடு பாம்பதரை கசைத்த அழகனி அந்த காவிரி ஆடு தன் அனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவல உனை நான் மறக்கின் சொல்லுவான் நமச்சிவாயவே சேடனே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே விரும்பினேன் மலர் பாகமே நினைந்தேன் வினைகளும் விண்டன நெருங்கிவன் பொழில் சூழ்ந்தழில் பெற நின்ற காவிரி கோட்டிடும் குறும்பை நின் அலை கோதை கொடைந்தாடு பாண்டி விரும்பனே உனை நான் மறக்கின் சொல்லும் நான் நமச்சிவாயவே செம்பொனே சடையாய் திரே புறம் தீயழ சிலை கோலினாய் வங்குலாம் குழலாளை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடும் கொங்கின் குயில் கோபமா மயிலாடு பாண்டி கொடுமுடி நம்பனே உன்னை நான் மறக்கின் சொல்லும் நான் நமச்சிவாயவே சாரணன் எந்தை தம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன்மாமணி என்று பேரனாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரி கிளார் நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரண உன்னை நான் மறக்கின் சொல்லும் நான் நமச்சிவாயவே ஏ
கொடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பெணிய பெருமாலை பிஞ்ஞக பித்தனை பிறப்பிய பானுல வழிவண்டரை ஒன்றை தாரனை பட பாம்பரை நானனை தொண்டன் சொல்லிவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவேன் விரவலாமை சொல்லி திடுகுமொட்டு என குத்தி கூரை கொண்டு ஆரலைக்கும் இடம் முடுகு நாரிய படுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகுடை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கு இருந்தே எம்பிற நீரே பத்திமையும் அடிமையையும் கைவிடுவார் பாவியேன் பொத்தின நோய் அது இதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன் முத்தினை மாணி தந்து தரவல்ல முகழ் மென்முலையாள் உமை பங்கம் சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேயத்தாலங்காடாம் உன் அடியார்க்கு அடியேன் ஆவேன் மறுபார்க்கொன்றே மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்தே பூதப்படை சூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர்மயானத்து பெருமான் கடவுர்மயானத்து பெரிய பெருமான் அடிகளே பெரிய பெருமான் அடிகளே அடிகளே முதல் பகுதி நிறைவு. அடுத்த பகுதி இருக்கிறதுனால வாழ்த்து பாட்டு அடுத்த பகுதியில் தான் நம்ம வச்சுக்க போறோம். சரியா? திருச்சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி